ஹாய், ஐம் டாக்டர் கவிதா, எம்டி ஆக்யூபஞ்சரிஸ்ட். இன்றைக்கி நான் பேச போகிறது வந்து ஃபேட்டி லிவருக்கான அக்யூபெஷர் பாயிண்ட் தான். லிவர் அப்படின்னு சொல்கிறது வந்து நம்ம உடம்பில் ரைட் சைடில் ஸ்டெர்னத்துக்கு கீழேயா லொக்கேட் பண்ண ஒரு லார்ஜஸ்ட் ஆர்கன் தான். லிவரோட ஃபங்க்ஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து பைல் ப்ரொடியூஸ் பண்ணி நம்ம ஃபுட்டை வந்து டைஜஸ்ட் பண்ணதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி பிளட்டை ஃபில்டர் பண்ணது, இல்லைன்னா பிளட்டை டீடாக்சிஃபிகேஷன் பண்ணுறது வந்து லிவரோட ஃபங்க்ஷன் தான். எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு லிவரை சப்போர்ட் பண்ணுறது, அதே மாதிரி ரீஜென்ரேஷனுக்கு லிவர் வந்து சப்போர்ட் பண்ணுறது. அதே மாதிரி நம்ம உடம்பில் வந்து பிளட் ப்ளீடிங்கும் நடந்ததுன்னா அந்த ப்ளீடிங்கை வந்து கண்ட்ரோல் பண்ணது, இல்லைன்னு ஸ்டாப் பண்ணுறது வந்து லிவரோட ஃபங்க்ஷன் தான். ஸோ மெயினாக ஒரு அஞ்சாறு ஃபங்க்ஷன் நம்ம லிவர் ரிலேட்டடாக இருக்குது. ஸோ லிவர் வந்து ஒரு லார்ஜஸ்ட் ஆர்கன், நம்மளோட இன்டர்னல் ஆர்கன் சொல்லலாம். ஸோ ஃபேட்டி லிவர் எப்படி வருது, அதுக்கான காரணம் என்னென்னா டூ கேட்டகரியில் நம்ம டிவைட் பண்ணிக்கலாம். ஒன்று வந்து ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர், அதாவது ட்ரிங்க்ஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த லிவரில் வந்து ஃபேட் அதிகமாகி ப்ராப்ளம் வர்றதை வந்து ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர்னு சொல்லுவோம். நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் எப்படி வருதுன்னு கேட்டால், அதுக்கான காரணம் இப்போ ட்ரிங்க் பண்ணாதவங்களுக்கு எதுனான இந்த ஃபேட்டி லிவர் வருதுன்னு கேட்டோன்னா, மெயினாக வந்து ஒரு லைஃப் ஸ்டைல்னு சொல்லலாம். ஆக்டிவிட்டிஸ் எதுவுமே இல்லாமல் நம்ம சும்மாவே உட்கார்ந்து இருக்கும்போ, அதே மாதிரி நம்ம இன்டேக் அதிகமான கார்போஹைட்ரேட்டும் அதிகமான ஃபேட் இன்டேக்கும் எடுக்கும்போது இந்த ஆக்டிவிட்டீஸும் சுத்தமாக இல்லை, இந்த மாதிரி நம்ம சாப்பாடு விஷயத்துலேயும் கேர்லெஸ்ஸாக இருக்கும்போ ஃபேட்டி லிவர் வரலாம். அதே மாதிரி டயபெட்டிக் இருக்கவங்களுக்கு, கொலஸ்ட்ரால் இருக்கவங்களுக்கு அதிகமாக ஃபேட்டி லிவர் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. அயன் இன்டேக் அதிகமாக எடுக்கவங்களுக்கும் இந்த ஃபேட்டி லிவர் வரும். அதே மாதிரி நிறைய ஆன்டிபயோட்டிக்கும் அனாலிசிஸ் ஸ்டீரோய்ட்ஸ் அந்த மாதிரி ட்ரக்ஸ் நிறைய எடுக்கிறவங்க, இந்த மெடிசின் நிறைய லாங் டைம் எடுத்துகிட்டு இருக்கவங்களுக்கு ஃபேட்டி லிவர் வரும். ஏன்னா நமக்கு தெரியும், ஒரு ஷார்ட்கட்டுக்காக நம்ம ஏதோ ஒரு ப்ராப்ளம் வருமா, ஹெட்ஏக் வரும்போது ஒரு டேப்லெட் சாப்பிடுவோம், இல்லைன்னா ஷார்ட்கட்டில் நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கிறது லாங் டைமாக பண்ணும்போது அது லிவருக்கு வந்து எஃபெக்ட் ஆகும். ஸோ அந்த மெடிசின் இன்டேக்கு, லைஃப் ஸ்டைலு, ஃபுட்டு ஹேபிட்டு இதுதான் மெயினாக இருக்குது. இது இல்லாமல் மெடிக்கல் டைமில் வந்து டயபெட்டிஸ் இருக்கவங்களுக்கும் கொலஸ்ட்ரால் இருக்கவங்களுக்கும் இந்த ஃபேட்டி லிவர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதுதான் காரணங்கள், ரெண்டு விதமாக நம்ம குறைச்சி டிவைட் பண்ணிக்கலாம். இந்த காரணத்தில் வந்து மெயினாக நம்ம ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் இருக்கவங்களுக்கு லிவரில் ப்ராப்ளம் வருது அப்படின்னா, அது இன்னொரு செகண்ட் ஸ்டேஜில் போகும்போது லிவர் சீரோசிஸ்னு சொல்லுவோம். ஸோ ஃபேட்டி லிவர், லிவர் சீரோசிஸ், அதுக்கப்புறம் லிவர் கேன்சர் அப்படின்னு அந்த அது போயிட்டே இருக்கும். ஸோ இம்மீடியட்டாக வந்து ஆல்கஹால் ஸ்டாப் பண்ணுறது தான் இந்த ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் இருக்கவங்க பண்ண வேண்டியது. அதுக்கு நீங்கள் அக்யூபஞ்சரும் எடுத்துக்கலாம், அக்யூபஷரோடு சேர்த்து நான் சொல்கிற ஹோம் ரெமடியும் பண்ணிகிட்டே வந்தாலும் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். பட் நீங்கள் வந்து ஆல்கஹால் ஸ்டாப் பண்ணி தான் ஆகணும். நான் ஆல்கஹாலிக்காக இருக்கவங்க வந்து நான் சொல்கிற மாதிரி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் கண்டிப்பாக பண்ணணும். அது என்னன்னா, நம்ம வந்து ஸ்டோர் பண்ணியிருக்க அந்த ஃபேட்டு டைலூட் பண்ணதுக்கு, மெட்டபாலிசத்தை நம்ம இன்க்ரீஸ் பண்ணதுக்கு நம்ம லிவரை நம்ம சப்போர்ட் பண்ணணும். எந்த அளவுக்கு லிவரில் இந்த ப்ராப்ளம் வருதோ கொஞ்சம் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் லிவருக்கு ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, அது தானாகவே டேக் கேர் பண்ணிக்கும், நம்ம கொஞ்சம் சப்போர்ட் பண்ணால் மட்டும் போதும். ஸோ கீட்டோ டயட் எடுக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா லிவர் ப்ராப்ளம் இருக்காது. அதாவது மீன்ஸ் சப்போஸ் அவங்களுக்கு லிவர் ஃபேட்டி லிவர் இருக்குது அப்படின்னா, கீட்டோ டயட் ஒரு 1-3 மந்த்ஸ் எடுத்தவங்கக்கிட்ட கேட்டால் தெரியும் அவங்களுக்கு வந்து லிவர் வந்து அந்த ரிசல்ட் ரொம்ப நல்லா, எஸ்டிஓடி, எஸ்பிபிடி, பிலிரூபின் ஹை லெவல் இருக்கவங்களுக்கு வந்து நார்மல் ஆகிடும். அதுக்கு காரணம் என்னென்னா, ஃபேட்டு நம்ம அவங்க வந்து கார்போஹைட்ரேட்டை சுத்தமாக கட் பண்ணுவாங்க. ஸோ கார்போஹைட்ரேட்டை நம்ம எடுக்காமல் இருக்கும்போது நம்ம லிவரில் இருக்க, இல்லைன்னா நம்ம உடம்பு இருக்க ஃபேட்டை வந்து அது குளுக்கோஸாக எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும்போது லிவர் வந்து நார்மல் ஃபங்க்ஷனில் வந்துடும். அதே மாதிரி இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் எடுக்கவங்களுக்கும் இந்த ரிசல்ட் கிடைக்கும். ஏன்னா ஒரு குறிப்பிட்ட நேரம் நம்ம வந்து எந்த எனர்ஜியுமே உடம்புக்கு கொடுக்காமல் இருக்கும்போது அது ஃபேட்டை வந்து டைலூட் பண்ணிவிட்டு எனர்ஜியை நம்ம உடம்பில் கொடுத்துரும். ஸோ இந்த ரெண்டு சொல்யூஷன் ரொம்ப பெட்டர் சொல்யூஷன் தான் கீட்டோ டயட், இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங். எலோங் வித் நாம வந்து இந்த அக்யூபஷரும் பண்ணிக்கலாம். ஹோம் ரெமடியில் பச்சை மஞ்சள் வந்து ஒரு ஸ்பூனு ஒரு கிளாஸ் சுடு தண்ணியில் மிக்ஸ் பண்ணி குடிக்கலாம். ஏன்னா பச்சை மண்ணில் குர்குமின் இருக்குது, அது வந்து ஆன்டி இன்ஃப்ளோமேட்டரி, ஆன்டிபயோட்டிக் அண்ட் ஈவன் அனாலிசிஸ் கூடி தான் பச்சை மஞ்சள் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இதெல்லாமே பண்ணிவிட்டு ஆக்டிவிட்டீஸ், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் ஒரு 40 மினிட்ஸ் நீங்கள் பண்ணிகிட்டே வாங்க. ஏன்னா ஃபேட்டி லிவர் இருக்கவங்களுக்கு மெயினாக வந்து எல்லாருமே இந்த விஷயம் ஃபாலோ பண்ணிக்கலாம்.
ஃபேட்டி லிவர் இருக்கவங்களும் டக்குன்னு இந்த டிசீஸ் வெளியில் தெரியாது. ஒரு குறிப்பிட்ட ஏஜை தாண்டி நம்ம ஏதாவது பிளட் டெஸ்ட்டோ இல்லைனா வேற ஏதோ அன்இீஸியாக இருக்கும்போது தான் நமக்கு இந்த ஃபேட்டி லிவர் இருக்குன்னே தெரியும். ஏன்னா இந்த உடம்பு வந்து அப்படியே எக்ஸ்போஸ் பண்ணாது இந்த ஒரு ப்ராப்ளம். ஸோ அதனால நம்ம டேக் கேர் பண்ணுறது நல்லது. நல்ல ஃபுட்டு ஹேபிட்டு, நல்ல ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் இது ரெண்டுமே இருந்தாலே நமக்கு எந்த நோயுமே வராமல் இருக்கும். ஸோ நான் காட்டுற இந்த அக்யூப்ரெஷர் பாயிண்ட்டை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணுங்கள். யாருக்காவது இந்த மாதிரி ஃபேட்டி லிவர் இருக்குது அப்படின்னா இந்த பாயிண்ட் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். இல்லை இன்னும் நீங்கள் கொஞ்சம் கிரிட்டிக்கல் லிவர் சிரோசிஸ் அந்த டேஞ்சர் ஜோனில் இருக்குன்னா கண்டிப்பாக அக்யூபஞ்சர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. ஸோ நான் காட்டுற இந்த அக்யூப்ரெஷர் பாயிண்ட்டு, ஃபஸ்ட் அக்யூப்ரெஷர் பாயிண்ட்டு LI4 சொல்லுவோம், லார்ஜ் இன்டெஸ்டைன் 4. இது வந்து எல்லா பெயினுக்கும் நான் சொல்லியிருக்கேன், அதே மாதிரி ஃபேட்டி லிவர் இருக்கவங்களுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ரெண்டு கை எப்படி வச்சோம்னா இங்கே ஒரு ஹையஸ்ட் பல்ஜ் இருக்கும், இந்த பல்ஜில் தான் நம்ம அக்யூப்ரெஷர் ஆக்டிவேட் பண்ணுறோம். இப்படி நீங்கள் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுளோ, இங்கே அழுத்தும்போ கண்டிப்பாக ஒரு பெயின் இருக்கும், அந்த பெயின் இருக்கிறது தான் அக்யூப்ரெஷர் பாயிண்ட்னே நினச்சிக்கோங்களேன். கொஞ்சம் வலி இருக்கும், அப்படியே அழுத்தி அழுத்தும்போ அந்த வலி போயிடும். ஸோ இது பைலேட்டராக இருக்கும், ரெண்டு கையிலையுமே பண்ணிக்கலாம். இப்படி ப்ரெஸ் பண்ணி விடுங்க, ப்ரெஸ் பண்ணும்போது வலிக்கும், கொஞ்சம் வலி இருக்கும், பட் அது அப்போ போக போக இது சரியாயிடும். இதுதான் LI4 ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. செகண்ட் அக்யூப்ரெஷர் பாயிண்ட்டு நம்ம ரைட் சைடில் ஸ்டெர்னத் கீழேயா LIVER 14 சொல்லுவோம். நான் இந்த டம்மியில் காட்டுறேன். இது பண்ணும்போது நம்ம கொஞ்சம் பெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே அழுத்திட்டு ரிலீஸ் பண்ணுங்கள், அப்படியே ப்ரெஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணுங்கள். இந்த டம்மியில் இன்னும் கிளியராக காட்டுறேன். ஸோ இந்த ஏரியா இதுதான் LIVER 14 சொல்கிற அக்யூப்ரெஷர் பாயிண்ட்டு. இதை நம்ம அப்படியே நம்ம ஃபிங்கர் யூஸ் பண்ணிவிட்டு அப்படி நம்ம பெண்ட் பண்ணி அதை ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து LIVER 14 அக்யூப்ரெஷர் பாயிண்ட்டு. ரைட் சைடில் மட்டும்தான் நம்ம இதை ஆக்டிவேட் பண்ணால் போதும். பாயிண்ட் ரெண்டு சைட்லையுமே இருக்குது, ஆனால் நம்ம ரைட் சைடில் ஆக்டிவேட் பண்ண போகிறோம். தேர்ட் பாயிண்ட் வந்து தேர்ட் பாயிண்ட்டு இந்த டாய்க்கும் செகண்ட் ஃபிங்கருக்கும் மிட்லேருந்து நீங்கள் இப்படி ப்ரெஸ் பண்ணிவிடுவோன்னா இந்த மிட் இந்த காலோட மிட் சென்டரெலாம் வரும். இந்த பாயிண்ட் அழுத்தி இப்படி ப்ரெஸ் பண்ணிகிட்டே வந்தால் இந்த ஜாயிண்ட் ஃபினிஷ் ஆக இடம் தான் LIV3 சொல்லுவோம், LIVER 3 சொல்கிற பாயிண்ட்டு. இந்த LIVER 3 இது வந்து ரெண்டு பாயிண்ட்டுமே ஆக்டிவேட் பண்ணிக்கலாம், ரெண்டு கால்லையுமே இருக்குது, நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ஸோ இது LIVER 3 அண்ட் LIVER 14, அதுக்கப்புறம் லார்ஜ் இன்டெஸ்டைன் 4. ஸோ 3 பாயிண்ட் நான் சொன்னேன், லார்ஜ் இன்டெஸ்டைன் 4, LI 4, LV 14 அண்ட் LV 3. இந்த மூணு அக்யூப்ரெஷர் பாயிண்ட்டுமே ஒரு நாளைக்கு நம்ம மூணு வாட்டி பண்ணிக்கலாம், இல்லை மினிமம் நம்ம ஒரு வாட்டியாவது பண்ணணும். ஒரு வாட்டியாவது நீங்கள் மினிமம் பண்ணால் தான் அந்த ரிசல்ட் கிடைக்கும். அதோடு சேர்த்து நான் சொன்ன மாதிரி அந்த ஹோம் ரெமெடி மஞ்சள் தூள் போட்டு சுடு தண்ணி எம்டி ஸ்டொமக்கில் குடிங்க. லைஃப் ஸ்டைல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம வந்து ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணும்போது தான் நமக்கு வந்து அந்த நோய் வருதுன்னு நமக்கே தெரியும். நம்ம நம்மளையே ஒன்று டெஸ்ட் பண்ணிக்கலாம், அப்படி என்ன விஷயம் நான் பண்ணேன் எனக்கு இது வருது அப்படின்னா நமக்கே ஒரு பேக்கப்பு நம்ம யோசித்து பார்த்தா தெரியும். நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணோம் அதை நம்ம கரெக்ட் பண்ணாலே லிவரில் இருக்க ப்ராப்ளம் வந்து தானாகவே ஒரு 3 சரியாயிடும். இல்லை ரொம்ப சிவியர் ஸோனில் இருக்கவங்க வந்து கண்டிப்பாக அக்யூபஞ்சர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க, அதில் வந்து உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஏன்னா இது எனர்ஜி ஃபுல்லு அந்த லிவரில் இருக்க எனர்ஜி வந்து நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஏன்னா லிவர் தான் எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணுறது. ஸோ அதனால் இதை டேக் கேர் பண்ணுறது வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு லைஃப் கிடைக்கும். ஸோ என்னோடய இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.